நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் மோட்டர் வந்து ஆம்ஸும் எடுக்கலை, அதே நேரத்தில் ட்ரிப்பும் ஆகலை, தண்ணியும் வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் அதிகமான வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் மறக்காமல் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோவில். அதே போல் மக்கள் எப்போவுமே நல்ல கண்டென்ட்டு, நல்ல ஒரு பிரயோஜனமான வீடியோனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் தான் நம்ம சேனலில் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குங்க. வாங்க இந்த சப் மோட்டரில் என்ன பிரச்சனை, என்னென்ன மாதிரி நம்ம பண்ணி ரெக்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்காரங்க நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போது ஆம்ஸும் எடுக்கலை, தண்ணியும் வரல, என்ன கொஞ்சம் பார்க்க முடியுமா சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற மல்டிமீட்ரு, ஒரு 150 ரூபா மல்டிமீட்ரு தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக அந்த மல்டிமீட்டரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம மெகர் தான், இந்த மாதிரி இடத்துல மெகர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் கரெக்டாக காட்டும். ஆனாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்ட்டு மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ 3 லீடு வரும் சப் மோட்டர்லேருந்து, RYBங்கிற 3 லைனும் வெளியே வரும். ஸோ நம்ம அதில் கண்டினியூட்டி செக் பண்ணும்போது ஒரு காயிலுக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்கல. ஸோ ஓகே, அப்போது ஏதோ ஒரு காயில் கட் ஆகிருச்சு, அது இல்லாமல் அது எதுலேயுமே ஷார்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஷியலாக நம்ம செக் பண்ணதில் தெரிஞ்சுது. ஏன்னா பாடி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா உடனே ட்ரிப் ஆகிடும். அதுதான் அடுத்த அறிகுறி. ஆனால் இது வந்து ஷார்ட் ஆகலை, ஆம்சம் எடுக்கல, தண்ணியும் வரல. ஸோ அந்த கண்டிஷனில் இருந்தோடனே நம்ம செக் பண்ணோடனே ஒரு காயில் கண்டினியூட்டி கிடைக்கல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி மோட்டரை எல்லாமே பிரித்து மேலே எடுத்து போட்டாச்சு. எல்லாமே பைப்பு எல்லாம் நீட்டாக, நம்ம இது வந்து 10 அடி பைப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அது இல்லாமல் மிந்தி மாதிரி இரும்பு பைப்பு கிடையாது. மிந்தி இரும்பு பைப்பு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் பைப்பு. நம்மளுக்கு ஒரு நம்மளை தவிர்த்து ஒரு 2 பேர், அதாவது ஆக்சுவலாக 3 பேர் இருந்தால் இந்த மோட்டரை வந்து நம்ம சர்வீஸ் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத குழியிலேருந்து வெளியே எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ மிந்தி மாதிரி இரும்பு பைப்பை கடந்ததுன்னா அது 5 பேர் 6 பேர் தேவைப்படும். நம்ம பார்த்த இந்த மோட்ரு வந்து 170 அடி. ஸோ நாங்கள் வந்து மோட்டரை வெளியே எடுக்கும்போதே, மோட்ரு வரும்போதே நாங்கள் வந்து ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இதில் வந்து நம்மளுக்கு ரெட் கலர் ஒயர் வந்து மோட்ரு போடும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் அந்த ஷேக்கிலே வந்து இது ஒரஞ்சு வந்து இந்த ஒயர் சுத்தமாக கட் ஆகிருச்சு. ஸோ கட் ஆனோடனே நம்மளுக்கு மேலே வந்து கண்டினியூட்டி நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ சிம்பிளான வேலையில் முடிச்சிட்டோம். என்னென்னா, கட்டான வயரை நீட்டாக ஜாயின்ட் அடித்து அதுக்கு முறைப்படி அதை எப்படி ஜாயின் பண்ணுமோ அதை ஜாயின் பண்ணி திருப்பி நம்ம செக் பண்ணும்போது மல்டிமீட்டரில் நம்ம கண்டினியூட்டி கிடச்சிது. மோட்ரு காயிலும் சூப்பராக இருக்குது. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு கண்டினியூட்டி கிடைக்கல அப்படின்னாலே உடனே காயில் போயிடுச்சு அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பக்கூடாது. நம்ம மோட்டரை எடுத்து மோட்ரு லீடில் கீழே ஒரு ஜாயின் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு மோட்டருக்கு கண்டினியூட்டி கிடைக்குதா என்னன்னு செக் பண்ண பிறகு தான் காயில் போயிருக்குங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்தணும். அது இல்லைன்னா வயரில் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த மோட்டரில் இருந்து, ஸோ எளிமையாக நம்ம வந்து ஜாயிண்ட் அடித்தோடனே வேலை முடிஞ்சுது. அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் செலவு இல்லை. இல்லைன்னா நம்ம இந்த மோட்டருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம போடுறதும் ஒன்று தான், புது மோட்ரு போடுறதும் ஒன்று தாங்கிற நிலமையில் இப்போ இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த மோட்டர் மட்டும் சர்வீஸ் பண்ண முடியாது, பம்பையும் சேர்த்து தான் சர்வீஸ் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிரும். புது மோட்டருக்கும் பழைய மோட்டருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ரேட்டு ஈக்குவல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.